மாண்புமிகு இறையிறவும் புரட்சி தலைவர் மாண்புமிகு இறையிறவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியவருடைய தலைமையில் நடைபெறுகிற முதல் கட்ட தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் ஆலய வழிபாட்டோடும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று துவங்கிய நாளே குபேரமூலையிலிருந்து துவங்கப்பட்டிருக்கிறது. குபேரமூலை என்று சொன்னாலே செல்வத்தை குளிப்பதும் வெற்றியை பெறுவதும் என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் இன்று இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் 100க்கு மேற்பட்டவர்கள் இங்கே ஆராய்ச்சி எடுத்து வரவேற்று ஆயிரக்கணக்கான பேர் இங்கே நின்று கழகத்தை ஆதரிக்கின்ற வகையில் மீண்டும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக மாண்பு எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று திண்டுக்கல் தேர்தலைப் போல மருங்காபுரி கிழக்கு தொகுதியைப் போல இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு மக்கள் ஆர்ப்பரித்து வருகிற காட்சி எங்களால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் எங்களுடைய வெற்றி என்பது இலக்கை எட்டியிருக்கிறது. நாளை மறுதினம் 9ஆம் தேதியன்று வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதை காணுகிற போதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் நம்முடைய வேட்பாளருடைய ஆர்ப்பரித்து வருகிற கூட்டத்தை கண்டதற்கு பிறகு வெற்றி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எட்டியிருக்கிறது. யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். வெற்றி என்பது நேற்றைய தினமே வெற்றி இலக்கை நாம் வெட்டியிருக்கிறோம். இரட்டைகளை சின்னத்தை பெற்று நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்கிற இந்த இயக்கத்திற்கு இரட்டைகளை சின்னம் கிடைத்திருக்கிறது. இரட்டைகளை என்றாலே வி ஃபார் வெற்றி என்று சொல்வார்கள். ஆகவே ஒற்றுமை உணர்வோடு நாங்கள் இந்த பணிகளை ஆற்றி வருகிறோம். மாண்புமிகு இறையிறவும் புரட்சி தலைவர் மாண்புமிகு இறையிறவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலைமையில் நடைபெறுகிற முதல் கட்ட தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் ஆலய வழிபாட்டோடும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று துவங்கிய நாளே குபேரமூலையிலிருந்து துவங்கப்பட்டிருக்கிறது. குபேரமூலை என்று சொன்னாலே செல்வத்தை குளிப்பதும் வெற்றியை பெறுவதும் என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் இன்று இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் 100க்கு மேற்பட்டவர்கள் இங்கே ஆராய்ச்சி எடுத்து வரவேற்று ஆயிரக்கணக்கான பேர் இங்கே நின்று கழகத்தை ஆதரிக்கின்ற வகையில் மீண்டும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக மாண்பு எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று திண்டுக்கல் தேர்தலைப் போல மருங்காபுரி கிழக்கு தொகுதியைப் போல இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு மக்கள் ஆர்ப்பரித்து வருகிற காட்சி எங்களால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் எங்களுடைய வெற்றி என்பது இலக்கை எட்டியிருக்கிறது. நாளை மறுதினம் 9ஆம் தேதியன்று வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதை காணுகிற போதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் நம்முடைய வேட்பாளருடைய ஆர்ப்பரித்து வருகிற கூட்டத்தை கண்டதற்கு பிறகு வெற்றி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எட்டியிருக்கிறது. யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். வெற்றி என்பது நேற்றைய தினமே வெற்றி இலக்கை நாம் வெட்டியிருக்கிறோம். இரட்டைகளை சின்னத்தை பெற்று நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்கிற இந்த இயக்கத்திற்கு இரட்டைகளை சின்னம் கிடைத்திருக்கிறது. இரட்டைகளை என்றாலே வி ஃபார் வெற்றி என்று சொல்வார்கள். ஆகவே ஒற்றுமை உணர்வோடு நாங்கள் இந்த பணிகளை ஆற்றி வருகிறோம்.